இல்லற ஞானி யார் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வள்ளுவன் சிரிப்பான் அவனை பார்த்து, மடையா, நீ செய்த வேணடா, தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம்பி இணையான நல்வினை செய்திருந்தால் உனக்கு மகன் சோறு போடுவான், ஏன்னா அவனே உனக்கு திட்டுவான். உனக்கு உணவு கிடைக்க மகனாளுக்கு ஒரு லாபம் அமையுது. மகன் உன்னை ஆதரிக்கிறான், புண்ணியம் செய்திருக்கிறாய். மகன் உன்னை இடருக்கிறான், மகன் உனக்கு சோறு போடல, துணிமணி கொடுக்கல, நோய் வந்தால் கவனிக்க மாட்டேங்கிறான். அவனே குறை, நீ செய்த பாவன்ட்டான். அப்போ வாழ்க்கையில் தெரிஞ்சவன் என்ன செய்வான்? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்வான், அன்னதானமும் செய்வான், தினம் பூஜையும் செய்வான். புண்ணியம் மிகுந்திருந்தால் மகனோ மகளோ சோறு போடுவா, மருமக சோறு போடுவா. என்ன சொன்னால் அவனை போட்டு கசிக்கிடுவா, நீ செய்த பாவம் துரத்தி விட்டுவான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் மண் வந்து என்னடா செய்யறது? வள்ளுவன் சொல்கிறான், வாழ்வில் தெரிஞ்சவன் வள்ளுவன், நீ புண்ணியம் செய்தால் உன் மகன் உதவி செய்வான். கடைசி வரலும் 85-90 வயசு வரலும் பாதுகாக்கிறான்னு சொன்னால் நீ புண்ணியம் செய்திருக்கிற. பிரச்சனை வந்துச்சு என்ன செய்வான்? பெரிய மனுக்கு தான் அவ்வளோ கொடுத்தா எனக்கு கொடுக்கலன்றுவான். போட்டி வந்துடுறாங்க, பெரிய மனு தான் கவனிச்சு எனக்கு கவனிக்கல, வெளியே போகிறான்ட்டுவான். பெரிய மகன் வீட்டுக்கு போக முடியாது, நடுமகன் வீட்டுக்கு போகாது, கடைசி மகன் வீட்டுக்கு போக முடியாது, மக வீட்டுக்கும் போக முடியாது. எங்கே போனாலும் சோறு கிடைக்காது. என்ன எப்படி சொத்து சேர்த்தான், என்ன எப்படி தெருவில் நிற்கிறான்? ஏன் அவன் யோக்கியதே. சொத்து சேர்க்கும் போதே பிள்ளைகளுக்கும் சேர்க்கின்றான், புண்ணியத்தை சேர்க்க விடுங்கிற அறிவு, அந்த அறிவு வாழ்வில் தெரிஞ்சவனுக்கு. சொத்து சேர்க்க மகனுக்கு சொத்து செய்தால் மகளுக்கு எல்லாம் செய்கிறான். மகளுக்கு செய்யணும் செஞ்சான், மகளுக்கு செய்யணும் செஞ்சான், எல்லாம் செஞ்சான், படிக்க வச்சான், திருமணம் செஞ்சு வச்சான், எல்லாம் செஞ்சான். ஆனால் இவனுக்கு என்ன லாபம்னு கேட்டான். ஊடு ஊடாக போய் பிச்சை எடுக்கிறான், இல்லாது ஹோட்டல் சாப்பாடு, இல்லை திண்ணுதிரை படுத்திருப்பான். இவன் யோக்கியதை அவ்வளோதான். அப்போ வாழ்வில் தெரிந்தவன் என்ன செய்வான்? கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்வான். நல்ல இடங்கள் அமைந்திருக்கு, நல்ல மனைவி அமைந்திருக்கிறாள், இதை பயன்படுத்தி தினம் தியானம் செய்வான். அவள் துணை கொண்டே புண்ணியத்தை செய்வான், அவள் துணை கொண்டே உடல் ஆரோக்கியமாக இருப்பான். தினம் கடவுள் பூஜை செய்து கொள்வான். கடவுள் பூஜை செய்தவள் தினம் ஞானிகள் திருவடியை பற்றுகின்றவனுக்கு சிறப்பறி வரத்தான் செய்யும். ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால் நல்ல பண்புள்ள பிள்ளைக்கு புத்திர பாக்கியம். ஞானிகளை தினம் பூஜை செய்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், கடைசியவர்களும் நோய்வாய்ப்பட மாட்டான். ஏன் 4 வருஷம் 5 வருஷம் கட்டில் இருக்கிறானே, வேணா விடுமா உடனே? என்ன மருந்து செல்லாது? ஏயா மாத்திர மருந்து ஊசின்னா வினைப்பயன் போட்டுக்கிட்டு இருக்கான். வினை இல்லாத மக்கள், நல்வினை பெருக்கி விடுற மக்கள் கடைசியாலும் மாத்திர மருந்து சாப்பிட மாட்டான், அவசியமே இருந்துவான். என்ன ஆற்றல்னா, தலைவன் பார்க்குறான் என்னை, ஆசான் அகத்தீசன் திருவடியை பற்றியதால் எனக்கு உடல் ஆரோக்கியம் தந்தான். அகத்தீசன் திருவடியை பற்றியதால் கடைசி முடிவு நினைவாற்றல் இருக்குது. அகத்தீசன் ஆசீர்வாத இருப்பதால் மனைவி, நான் 80 வயசு இருக்கேன், அவளும் 75 வயசு வரலும், அதுவரையும் எனக்கு அவள் தொண்டு செய்கிறாள், அவளுக்கு துன்பம் வந்தால் நான் தொண்டு செய்கிறேன். இருவரும் முதுமை அடைந்து விட்டோம், ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தொண்டு செய்கிறோம். இன்னமும் அவள் என்ன செய்கிறாள்? நான் எச்சு திப்பினால் கொண்டு வெளியே கொட்டுகிறாள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.